பீடிஸ் என்னன்னு பார்த்திங்க வணங்க. ஸோ இப்போ என்ன ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து விட்ட கதையை தொட்ட கதையை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ரொம்ப நாளாக நின்று போன ஒரு இன்ஜின் ட்ரெயின் திருப்பி சுக்கு 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 சுக்குன்னு ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வி அண்ட் ஜெனி அகெயின் டேட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி நியூஸ் ஷேர் இருந்துட்டுருக்கு. இது எங்கே தொடங்குச்சு, ஏன் தொடங்குச்சு, எதுக்காக தொடங்குச்சு, அண்ட் உண்மையாலுமே இந்த டைம் ட்ரூவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுனா வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம். கிம்தேயுங் வந்து காதல் மன்னர் காதல்களில் பூந்துட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ வாங்க நியூஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ நடந்தது தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிடிஎஸ் வந்து அவங்க கான்சர்ட் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக போய் ஒரு கான்சர்ட் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒரு ஃபேனாக அதர் கான்சர்ட்ஸை என்ஜாய் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இப்போ கிரேட் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹாரி ஸ்டைல்ஸ், ஸோ இவர் பார்த்திங்கன்னா கொரியாவில் ரொம்ப 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 பல நூற்றாண்டுகளுக்கு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கான்சர்ட் நடத்தாந்துருக்காரு. ஸோ அந்த கான்சர்ட்டில் பார்த்திங்கன்னா இவர் மட்டும் இல்லை, பிடிஎஸில் பிளாக் பிங்கில் நிறைய கேப்பப் ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ ஸ்பெஷலாக சொல்லலாம் பிடிஎஸில் ஒரு நாலு பேர், அதாவது வந்து கிம்தாயங், ஜங்குக்கு அண்ட் ஜிமின் அண்ட் ஆரம், சாரி ஜிமின் இல்லை சுகா. ஸோ இவர் நாலு பேர் வந்து போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கச்சேரி நடந்துச்சா, கிம்தாயங் ஜங்குக்கு வந்து அட்டகாசம் தாங்கவே முடியல. அதாவது வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு செம்ம குத்து பாட்டு கேட்குறீங்க என்ன வைப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் வைப் பண்ணிட்டு இருந்தாங்களா. அண்ட் ஹாரி ஸ்டைல் சொல்ல வேணா சாங் செம்மையாக இருந்துச்சா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் பிங்கில் ஜெனி அண்ட் ரோஸ் வந்தாங்களா, அது இன்னும் சூப்பராக இருந்துச்சா. ஸோ இது மாதிரி ஸ்பெஷலோ ஸ்பெஷல் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கப்போ வந்து அங்கே நடந்தது என்னென்னா, டக்குன்னு அப்படி பிளாக் பிங்க் வரப்போ, அதாவது ஜெனி வரப்போ கிம்தாயங் குரு 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 குருன்னு பார்த்துட்டு இருந்தாராம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து அடிக்கடி வந்து அவங்க பேசிக்கிட்ட மாதிரி இருந்துச்சா. அண்ட் ரெண்டு பேரும் மெயினாக கான்சர்ட் வந்தது டேட்டிங்காக. அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் ஒரே காரில் தான் ஏறி போனாங்களாம். ஸோ இதுதான் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்து வந்து யாராச்சும் ஒரு பெரிய செலிபிரிட்டி யார் இருந்தாலும் நம்ம திரும்பி பார்க்க தான் செய்வோம். எங்கள் பார்க்குறதெல்லாம் குத்தோம்னா இதெல்லாம் என்னங்க, என்ன தான் ஒரு நல்ல மனுஷன் பணம் மரத்துக்கு இல்லை பால் கொடுத்தா கல் தான் உலகம் சொல்லுமா. ஸோ அது மாதிரி மூமெண்ட்டாக இருக்குது. அவங்க ஜஸ்ட்டு பார்த்ததுக்கு வந்து அதை டேட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்க்க முடியல, நான் அப்படின்னா இத்தனை படம் பார்த்துட்ருக்கேன், இருக்க ஹீரோயின்லாம் ஏன் டேட்டிங்கன்னு. ஸோ அதெல்லாம் கிடையாது. அண்ட் அடுத்து வந்து அடிக்கடி பேச தான் சொல்கிறாங்க, எங்கே அந்த சத்தத்தில் பேசவே முடியாது. ப்ளஸ் வந்து பட் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக உட்காந்தது உண்மை, பட் வந்து அவங்க பேசின மாதிரி அப்படி எதுவும் வீடியோஸ் லீக் ஆகலை. அண்டு மூணாவதாக பார்த்திங்கன்னா வந்து எங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு வரதுக்கு அது என்னங்க ஷோ, அவ்வளோ பிரம்மாண்டமான ஷோ. அவங்க மட்டுமா வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது எல்லாம் பண்ணுறது தான். ரெண்டு பேர் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறாங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ரெண்டு பேரும் பார்த்தவங்க டேட்டிங்காக பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் இங்கே கிளப்பி விடுற ஒரு ஊழா கதை தான். ஸோ தயவு செஞ்சு நான் பார்த்தீங்க. அண்ட் அதை லாஸ்ட்டாக சொன்ன வந்து ரெண்டு பேரும் காரில் ஒன்றா ஏறி போனாங்கிறீங்க, பட் அதுக்கு வீடியோ ப்ரூஃப் இது வரைக்கும் இல்லை. ஜஸ்ட் இவங்க உள்ளார உட்காந்தது பார்த்தது அண்ட் பேசினது இதுக்கு தான் வந்து ப்ரூஃப் இருக்கே தவிர அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் ஒன்றா போனதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கடைசியில் ஒரு பெரிய நியாயத்தை சொல்லணுன்னா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இது தாண்டி இது வந்து உண்மைன்னு சொல்லி நான் வந்து சிரிக்க ஆசைப்படவில்லை. ஸோ இது முழுக்க 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 பொய்யோ பொய்யதான்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இருந்தாலும் இந்த ரூமர்ஸ் கிளம்புறப்ப நீங்கள் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, என் ஃபீல் பண்ணாதீங்க தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இனிமேல் ஏதாச்சும் ரூமர் இருந்தாலும் அதை பற்றியும் பேசுன்னு சொல்லிட்டு நான் விடைபெறேன். அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக தான் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் அந்த ரூமர்ஸை பற்றி மறக்காமல் இதை பற்றி ஸ்பெஷலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் விடைபெறேன். ஸோ அன்டில் டாட்டா, லவ் யூ ஆல், பை பை.